நம்ம சேனல் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நாம் தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்படி ஸ்டீஃபன் ஆர் கோவே அவர்களால் எழுதப்பட்ட தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். அவரோட செவன் ஹேபிட்ஸில் ரெண்டு ஹேபிட்ஸ் பி ப்ரோஆக்டிவ், ரெண்டாவது இருக்க பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்ற ரெண்டு வீடியோஸும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபாலோஅப் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு சில பேரில் திட்ட கேட்டிருப்போம், என்ன அப்படின்னா, என்ன இவ்வளோ பெரிய ஆளு இருக்கு இது கூட செய்ய தெரியாதா, ஏடா எதை எப்போ பண்ணணும்னு தெரியாதா, நீ இவ்வளோ படிச்சிருக்க இதை கூட பண்ணுற அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். இன்னொரு அம்மா அப்பா சில டைம் சொல்லுவாங்க, ஏண்டா இந்த தட்ட கல்வி கூட ஸ்கூலில் சொல்லி தெரியலையா இல்லை காலேஜில் சொல்லி தெரியலையான்னு சொல்லி கூட கேட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் சொல்லி தருவாங்களா அப்படின்றது தெரியல, ஆனால் எதை எப்போ பண்ணணும் அப்படின்றது ஒரு கீ க்ரைட்டீரியாவோ இந்த புக்கில் சொல்கிறாங்க. அதுதான் தேர்ட் சாப்டர். அது என்ன அப்படின்னா, புட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்க மூணாவது குவாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாமா. இந்த சாப்டரில் ரெண்டு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. அந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் பிஹேவியரை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க லைஃபு அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை, இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற்றும் அப்படின்னா அது என்ன, அதை யோசிங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாரு. செகண்ட் க்வெஸ்சன், நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்க பிஸ்னஸ் இல்லை நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஷனில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதோ ஒரு ஸ்கில் இல்லை அடிஷ்னலாக ஒரு குவாலிட்டிஸ் வளர்த்துக்கிட்டா அது உங்கள் லைஃப் மாற்றும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. இல்லைப்பா அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னா, அப்படி எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன பி ப்ரோஆக்டிவில் செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இல்லைன்றது அர்த்தம். ஏன்னா என்றைக்குமே இப்போது வாங்கின ஒரு செல்ஃபோன் அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் புதுசாக ஒன்று மாறிடுற போது லைஃப் ஸ்டைலில் இதோட பெட்டரான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் லைஃப் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க லைஃப்பில் இதோட பெட்டரான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஆஃப் ஆஃப் தி சக்ஸஸ் இஸ் என்ஷியூர்ட் அப்படின்றாரு. அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க. இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அட்டண்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறது மூலமாக என்னோட ஒரு ஜாபுக்கு போக முடியும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு காலேஜில் நான் ஒரு ரெகுலராக போயிட்டு வந்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ இல்லை வந்து காலேஜ் செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் போகும்போது அப்போது அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் மூலமாக என்னோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இல்லை அந்த ஓவரால் விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத என்ன கற்றுக்கிறது மூலமாக நான் ரெகுலராக இருக்க ஒரு லைஃப்பில் இந்த அடுத்த படிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போது நீங்கள் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னவோ அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா நம்மளோட சாப்டரே அதை பொறுத்து தான் போக போகுது. நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கான கொடுக்கப்பட்ட திறமைகள், நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், நம்மளை எவ்வளோ உருவாக்கிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம எதை முதன்மைப்படுத்துகிறோம் லைஃப்பில் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் மாறப்போகுது. அப்போது இந்த பாக்ஸை பாருங்கள், இந்த பாக்ஸை பாருங்கள், இதில் நாலு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செய்வேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வேன், 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஹார்ட் ஒர்க் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறோம்னா ஸ்மார்ட் ஒர்க் சொல்கிறாங்க. உன்னோட வேலை ஒரு 10 பேர் டெலிகேட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக முடிக்கிறப்பனா நீ தான் நீ தேதிக்கு லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களோட ஒர்க்கை டெலிகேட் பண்ணிக்க முடியுமா இல்லை உங்கள் ஒர்க்கை வந்து இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜென்ட்டாக அப்படின்றது நாலு ஸ்டேஜ் வந்து டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அது செய்கிற மூலமாக இதுலேருந்து என்ன அவுட்புட் வரப்போகுது, இதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போக போகிறீங்களா இல்லை தேவையில்லாமல் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்குன்னு சொல்கிறீங்களா அந்த ஸ்டேஜ்லேயுமே இருக்கிறோமா அப்படின்றது இந்த நாலு பாக்ஸில் நீங்கள் செய்யக்கூடிய செயலை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இது வந்து இம்பார்ட்டண்ட்டா, இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அர்ஜென்ட்டாக இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாமா, இல்லை இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா லைஃபுக்கு அது தேவையில்லை, அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒரு செயல்பாடு பண்ணுறீங்க இல்லை யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உபயோகப்படுது இல்லை அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் இருக்குது அப்படின்றத இந்த டைம் மேட்ரிக்ஸ் எப்போவுமே பிளான் பண்ணுங்கள். சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது இதில் நம்ம எதுவுமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எந்த நாளும் மற்றொரு நாளாக தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணும். அதில் முக்கியமாக இருக்க போகிறது டைம். ஏன்னா அடுத்த நொடி என்னவோ மாறப்போகுது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃப் கொண்டு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியவே போகிறதில்ல. அதனால் நம்ம டைம் மேட்ரிக்ஸ் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக நாம் மிகச்சிறந்த ஆட்களாக ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்க போகுது. ஃபுட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டில் செயல்பாடு திட்டம், அதாவது நம்ம ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும்போது ஆக்சுவலி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபைங் ரூல்ஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள்
உங்கள் லைஃப்பில், அதாவது வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, ஏ உனக்கு புருஷனா உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பனா உங்கள் அப்பனுக்கு வந்து மருமகனாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது வந்து பர்சனல் டெசிக்னேஷன்ஸ் சரிங்களா. அது நீங்கள் விரும்பினாலும் விருப்பப்படுறனால நீங்கள் வாழும் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஓனர் இல்லையா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ண நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர், இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு டெசிக்னேஷன் கிரியேட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் உங்களையே செயல்படுத்துறதுக்கு ஒரு அடிப்படை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் ரூல்ஸ், இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டெசிக்னேஷன் இல்லாமல் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அவள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி இல்லை ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நாங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.